தினமொரு வசனம். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்வை நன்றாக வாழ்வது தொடர்பாகவும், குடும்ப வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை களைதல் தொடர்பாகவும் ஆன்மீகம் சாராத புத்தகங்கள் பல நல்ல ஆலோசனைகளை தருவது உண்மை. அறிவு சார்ந்த பல நல்ல கட்டுரைகள் குடும்ப வாழ்வை குறித்த மிக நல்ல கருத்துக்களை தருகின்றன. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், குடும்ப வாழ்வு தொடர்பான ஆலோசனைகள் நன்றாய் இருக்கின்றன. ஆனால் குடும்பத்தில் அவரவர்களின் மன உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் சூழ்நிலைகளில் நல்ல அறிவுரைகளையும் யோசனைகளையும் ஏற்று செயல்பட இயலவில்லை. நல்ல ஆலோசனைகளுக்கு ஏற்றபடி மனதை மாற்றியும் திருத்தியும் செயல்பட முடியவில்லை. குடும்ப வாழ்க்கையில் உறவுகளை கட்டி காக்கவும் அவற்றால் மகிழ்ச்சி அடையவும் பக்குவமான இருதயம் தேவை. சில மன இயல்புகள் மாற வேண்டும், சில மன உணர்வுகளின் கடினம் கரைய வேண்டும், மனதில் திருத்தங்கள் ஏற்பட வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல், தவறை உணருதல், சிலவற்றை சகித்தல், சிலவற்றை விற்று கொடுத்தல் போன்றவை அவசியம். இவற்றை செயல்படுத்த நல்ல ஆலோசனைகளும் புத்திமதிகளும் போதாது. இதற்கு அனுசரித்து செயல்படும் தன்மையுள்ள ஒரு இருதயம் தேவை. எனவே கடவுளின் ஆளுகையை இருதயத்தில் ஏற்று கடவுளின் மேலாண்மைக்கு இசைந்து போகும்படி பழக்குவிக்கப்பட்ட இருதயம் தேவை. இவ்விதமான இருதயம் இல்லாத நிலையில் எத்தனை அறிவு சார்ந்த அறிவுரைகளையும் அனுபவம் சார்ந்த ஆலோசனைகளையும் மனவியல் சார்ந்த விளக்கங்களையும் தத்துவ ரீதியான கருத்துக்களையும் கொடுத்தாலும் நல்ல விளைவுகள் ஏற்படாது. ஏனென்றால் இயற்கையான மனிதனுடைய இருதயம் அவன் விரும்பினாலும் நன்றாக சரியாக செயல்பட்டு ஒத்துழைக்காது. கடவுள் மட்டுமே இருதயத்தை இசைந்து போக செய்ய முடியும். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஆவியின் ஆளுகைக்கு நம்மை உட்படுத்தினால்தான் நம்மை அவர் பக்குவப்படுத்த முடியும். நம்மையும் நம்முடைய மனநிலையையும் அவர் ஆளுகை செலுத்தி பக்குவப்படுத்தும் போதுதான் குடும்ப வாழ்வின் சந்தோஷத்திற்கு தேவைப்படும் நற்குணங்களும் அனுசரிக்கும் ஆற்றல்களும் கிடைக்கும். ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.